அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிசி குரூப் ஒர்க் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த குரூப் ஒர்க்கான தேர்வாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து வேகன்சி வந்து அதிகரித்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு வந்து எல்லாருமே வந்து கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது இதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கலந்தாய்வு வந்து ஜூன் மாதம் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த துறையில் வந்து இவ்வளோ வேகன்சி வந்து காலியாக இருக்கோ எல்லாமே வந்து டிஎன்பிசிக்கு வந்து அதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாருமே 50% எல்லா துறைகளும் வந்து டிஎன்பிசி மூலமாக தான் நிரப்ப போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வேகன்சி வந்து அதிகரிச்சுக்கான வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 15000 வேகன்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சிவிலிஸ்ட்டு செகண்ட் சிவிலிஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மெமோலிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம்தேதிக்கு மேலே வந்து வெளியிடத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. மெமோலிஸ்ட் வந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஜூன் 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கலந்தாய்வு வந்து இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15000 வேகன்சி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா இந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரை வந்து தங்கம் தென்னரசு அவர்களை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதனால் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்தாய்வு வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் வந்து கொடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலந்தாய்வு வந்து நடத்துங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எந்தெந்த துறையில் வந்து வேகன்சி இருக்கோ அந்த துறையில் வந்து எல்லாமே டிஎன்பிசி மூலமாக வந்து 50% வந்து நிரப்ப போகிறதா தகவல் வந்து கிடைச்சிருக்கு. சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.